அகாலிதளம் தொடங்கி கேள்வியை வச்சு முன் அகாலி தளம் தொடங்கி தொடங்கி அதிமுக வரை பாஜக கூட்டியிருந்த கட்சிகள் இன்னைக்கு இல்லை கூட்டணி கட்சிகளினுடைய நம்பகத்தன்மையை இழந்துவிட்ட பாஜக எப்படி மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து யார் பிரதமர் அப்படிங்கிறது மக்கள் முடிவு செய்யப்பட்ட தேர்தல் இதுகளை வந்து மெ ரெண்டாவது கேள்வியே இடமில்லை எவ்வளவு சீட்டு வித்தியாசத்தில் வரப்போகிறோம் பதினாலு விட அதிகமாக பத்தொம்போது வந்தோம் பத்தொம்பதை விட எவ்வளோ அதிகம் வருவோங்கிறது மட்டும்தான் கேள்விக்குறியாக இருக்க தவிர எங்களுக்கு வந்து அதில் மாற்று கருத்தோ அதில் ஒரு தயக்கமோ ஒரு ஒரு இப்படி ஆகும் அப்படி ஆகும் ஒரு அச்சமோ பயமோ இல்லை எங்களுக்கு யாருமே தேவையில்லை கூட்டணியே தேவையில்லை பீகாரில் போயிட்டார் அங்கே போயிட்டாங்கன்னா நாங்கள் ஒத்தையாக சிங்கம் சிங்களாக போகும் எங்களுக்கு ஒரே பிராண்டு வந்து மோடிஜி அவர்கள் தான் இப்படி தான் காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை அவங்க சொன்னாங்க ரைட்டு இருந்தாலும் ரெண்டு இப்போ ஓட்டை பற்றி கூட அவர்கள் சொன்னாங்க ரெண்டரை பிரசன் இன்னும் எவ்வளோ காலம் சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு தெரில நீங்கள் ரொம்ப சீக்கிரம் வரப்போகிற நாங்கள் முன்னாடியே பஞ்சாயத்து தேர்தல் உள்ளாட்சி தேர்தலாம் நிரூபிச்சிருக்கோம் நாங்கள் வெறும் பாதி கூட நிற்கல ஆனாலும் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கணும்னு அதனால் மாற்றம் வந்துருச்சு அதை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது அவ்வளோதான் ஏன்னா இன்றைக்கு எங்கள் தலைவர் மாநில தலைவர்கள் பாதயாத்திரை போகும்போது மக்கள் சக்தி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டே தான் இருக்காங்க அந்த பதட்டம் அவங்களுக்கு இருக்குது அதனால கொஞ்ச நாள் அப்படி தான் அவங்க பேசி ஆகணும் நான் சில கருத்துக்களுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது அவர் சொல்கிறாரு யார் கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு திமுகவோட ஐடியாலஜி அது எப்போவுமே அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் இருப்பாங்க அவங்க வந்து பெசிமிஸ்டிக் லுக்ஸில் தான் இருப்பாங்க அதாவது எந்த விஷயம் நீட்டுன்னு எடுத்திங்கன்னா ஒரு எதிர்ப்பு ஸ்டெர்லைட்னால் ஒரு எதிர்ப்பு அதெல்லாம் அவங்க தான் நீட் அவங்க தொடங்குனது ஸ்டெர்லைட் அவங்க தொடங்குனது மீத்தே அவங்க ஆமாம் காந்திராஜன் அவருக்கு தான் கையெழுத்து போட்டார் அவர் தான் நீட்டு காங்கிரஸ் அமைச்சரவையில் இருக்கும்போது தொடங்கினார் அதுக்குள்ளே போனால் பெரிய விவாதமாகும் நான் தேதி வாரியாக சொல்கிறேன் அவங்க தான் தொடங்கினாங்க ஆகட்டும் அவர் தான் தளபதி அவர்கள் தான் தொடங்கி வச்சார் அப்போ அதே மாதிரி சர்லைட் ஆகட்டும் எதா இருக்கட்டும் அவங்களே தொடங்குவாங்க அவங்களே சண்டை போடுவாங்க மொழி ஆகட்டும் அதாவது மக்கள் எப்போவுமே ஒரு பதட்டத்தில் வச்சுருப்பாங்க அப்படியே டைவெர்ட் பண்ணணும் ஏன்னா இவங்களோட ஆளும் திறன் இல்லாதனால மக்கள் அதை கவனிச்சிடக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு சர்ச்சையை எழுப்பிக்கிட்டே காவிரி பிரச்சனை ஐந்தாண்டு காலம் பிஜேபி அரசு இருந்து கர்நாடகத்தில் வந்துச்சா அஞ்சு வருஷமும் நமக்கு ஏதாவது தண்ணி பிரச்சனை வந்துச்சா இவங்க வந்தோன்னு வந்துடும் ஏன்னா அந்த எமோஷனோட டச் பண்ணி ஒரு பிரச்சனை வச்சுட்டே இருந்தால் தான் இவங்க யாருக்கா தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு அதான் என்னங்க கர்நாடகத்தில் தண்ணி கொடுக்க கூடாதுன்னு எதிர்த்து போராட்டம் நடத்துறது யாரு ஆமா அதனாலதான் சொல்றேன் ஏன் அஞ்சு வருஷம் நடக்கல அதே ஆட்கள் தான் அங்க இருந்தாங்க எங்க ஆட்சி இருந்தப்ப ஏன் வரல அதனால காங்கிரஸ் இருக்கிறதுனால பாஜக எதிர்த்து ஏன் பண்ண வேண்டியதான கூட்டணியில் இருக்கீங்க தானே நீங்க மத்ததுக்கு எல்லாம் போறீங்க அங்க போய் கேட்டு வாங்கிட்டு வரது தானே அதனால திமுகவோட ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மக்கள் அமைதியாக இருக்கக்கூடாது அஜிடேட்டடாகவே இருக்கணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி மாதிரி இருக்காதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் தனியாக மூன்றாவது கூட்டணி அமைச்சு பத்தொம்பது வாக்கு வாங்கினோம் அதனால் ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி இருந்ததுனாலே இங்கே தேர்தல் இங்கேயோ மாறிடும் அதே மாதிரி நான் என்ன கே சொல்கிறேன்னா இப்போ நடக்கிற ஐந்து மாநில தேர்தல் முடிவு ரொம்ப தூரம் இல்லை இந்த மூணாந்தேதியாக நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமே உங்களுடைய அவுட்லுக் மாறி தான் ஆகணும் இன்னொரு விஷயம் சொன்னார் ஒரு நல்ல திட்டம் சொல்ல முடியுமா மத்திய அரசோட ஒரு திட்டம் சொல்ல முடியுமான்னு எங்களால் சொல்ல முடியாது ஏன்னா பக்கம் பக்கமாக பேசணும் அதுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி சீக்கிரம் ஏழு ஐம்பத்தஞ்சுக்கே முடிக்க சொன்னீங்கன்னா முடிக்க முடியாது நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கணும் ஆனால் ஒரு விஷயம் செஞ்சுருக்கோம் சுருக்கமாக சொல்லணும்னா சுதந்திரம் பெற்ற நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எதில் கைவிக்க இந்திய அரசாங்கம் பயந்துகிட்டே இருந்ததோ எதெல்லாம் தொடுறதுக்கு சோணும் அப்படியே இந்தியாவே பூகம்பம் ஆயிரும் பயந்தாங்களோ ஆட்டுக்கள் அந்த இந்த இதை எடுத்துக்கோங்க காஷ்மீரை மீட்கிறதாகட்டும் ஆமாம் அது அதே மாதிரி வந்து இந்திய குடியுரிமை சட்டமாகட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப அச்சப்பட்டாங்க இதெல்லாம் தொடுறதுக்கே எல்லாம் பயந்தாங்க முத்தலாக் சட்டமாகட்டும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற இஸ்லாமிய நாடுகளில் கூட அது தடை செய்யப்பட்ட சட்டம் ஆனால் இது இந்தியாவில் கொண்டாடுறதுக்கு எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி எல்லாமே அவர் வந்து இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டாந்துருக்காரு மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு செஞ்சாரா செஞ்சாரான்னு நிறைய கேள்வி கேட்டாரு அவங்க ஐநூத்தம்பது வாக்குறுதி கொடுத்து ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாம தொண்ணூத்தஞ்சு செஞ்சிருக்கோன்றது போய் குறைக்கிறாங்க நான் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு நான் பேச வேண்டிய சொல்லிடுறேன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டே ரெண்டுல தான் எடுத்துட்டு போறோம் ஒன்று பத்தாண்டு காலமாக நாங்கள் செய்த சாதனைகள் இந்த மூன்றாண்டு காலமாக திமுக செய்த சோதனைகள் இந்த மக்களோட வேதனைகளை மத்திய நாங்கள் எடுத்து வச்சாலே தொடர்ந்து பேச உங்களுக்கு நாற்பது தொகுதியில் நாலு கூட வராது உங்களுக்கு களத்திலே இங்கே இடம் இல்லை புது பிளேயருக்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் அதிமுக திமுகவுக்கு தான் போட்டிங்கிற அதாவது ஜவஹர்லியன் நான் சொன்னது வந்து அவருடைய கட்சிக்காக அவர் முனைப்போட பேசினாரு அதை வந்து நான் பாராட்டுறேன் அவர் கட்சியை பாராட்டினதுக்கு ஆனால் உண்மை நிலவரம் வேற நிலவரம் வந்து அவங்க பார்வையில் பார்த்தா எனக்கு கலவரமாக தான் இருக்கு அவங்களது ஏன்னு கேட்டா எங்களுக்கு இல்ல எங்களுக்கு கலவரமா இல்லை எங்க நிலவரம் நல்லா இருக்கு என்னன்னு கேட்டா இன்றைக்கு திமுகவை ஒவ்வொரு புள்ளியிலும் நேரடியாக எதிர்த்து கொண்டிருப்போம் அண்ணாமலை அவர்கள் ஏன்னா இன்னைக்கு அவங்க கிட்ட வந்து ஒரு பட்டியல் போட்டு சொல்லியிருக்காரு எங்கங்கெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க ஊழல்வாதிகள் யாரு அதனால ஒவ்வொருத்தரும் வந்து இப்ப நேரா சிறைக்கு வேற போயிருக்கிறாங்க இடி வந்து நடவடிக்கை எடுத்துட்டே இருக்காங்க இன்றைக்கு நாங்க சொன்னது உண்மையை நிரூபிக்கிற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே கூட விமர்சனத்துக்குள்ளா இருக்கில்ல அந்த செலக்டிவான ரைடா தானே இருக்கு செலக்டிவான இல்ல நாங்க ஊழல் பட்டியல் கொடுக்கிறோம் அந்த ஊழல் பட்டியல் மேல நடவடிக்கை எடுக்கப்படுது நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் இப்ப பன்னிரெண்டாயிரம் கோடி வரியை செய்திருக்காருன்னு அவங்க ரிப்போர்ட் குடுக்கறாங்கல்ல செஞ்சு அதனால அண்ணாமலை அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய மக்கள் சக்திக்கு ஒரு ஒரு பெரிய மக்கள் சக்தியை ஈர்த்து கொண்டிருக்கிறார் ரெண்டாவது நேரடியாக எந்த ஒரு உடல் மாவீனங்கள் நீங்க என்ன சொல்ல வரீங்க அவங்க வந்து திமுக அதிமுக தான் களம் இருக்குங்கிறாங்க நீங்க திமுக பாஜக மாதிரி இடம் இல்ல பாரதிய ஜனதா கட்சி வந்து திமுகவை நேரடியாக எதிர்க்கிற கட்சிங்கிற எண்ணம் மக்களுக்கு வந்து ரொம்ப நாளா இப்ப இருபத்தி நான்கு தமிழ்நாட்டுல திமுக பாஜக தான் திமுக இடம் இல்லங்குறீங்க அது கண்டிப்பா